நம்ம குற்றாலம் சீரிஸோட பார்ட் 3 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் வந்திருக்கு, அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிடம் பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் அருவி. இங்கே வந்து தண்ணி கம்மியாக வந்துச்சு, ஆனால் கூட்டம் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டோம், உள்ள நுழைஞ்சு குளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா உள்ளே போகிறது ஈஸியாக இருக்குது, வெளியில் வர்றது தான் கஷ்டம். ஏன்னா வெளியில் வர்றதுக்குள்ளே ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அடுத்தடுத்து எல்லாருக்குமே நிறைய தண்ணி விழுகிற இடத்துல நின்று குளிக்கணும்னு ஆசை தான். ஆனால் தண்ணி கொஞ்சமாக வந்தனால அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது. ஒரே கூட்டமாக இருக்குது, நாளாக வரல குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கி விளாண்டுட்டு இருந்தான். அப்படியே வந்ததுக்கு ரெண்டு ஃபோட்டோவை எடுத்துட்டு கூட்டம் குறைஞ்சோன்னே நின்று ஒரு குட்டி குளியலை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆனால் குளிச்சுட்டு படிக்கட்டில் பாதி இறங்குறதுக்குள்ளேயுமே ட்ரெஸ் நல்லா காஞ்சிருச்சு, நல்ல வெயிலாக. அங்கே ஒரு குரங்கு குட்டியை மடியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அழகு ஏத்தா, என்னையும் இதே மாதிரி தூக்கிட்டு போத்தா அப்படின்னு சொன்னேன். சரி வாழமானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கொடுன்னு ஓடிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே மக்காச்சோளம் பணம்பழம் நொங்கு இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இல்லைன்னா நம்ம வரும்போதே சாப்பிட்டு வந்திருந்தாலும் குளிச்சுட்டு வரும்போது ஒரு பசி வரும்ல, அதை சரி பண்ணுங்கிறக்காண்டி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நோஃபோக்கு பணம்பழம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு நொங்கு தான் பிடிக்கும், அதை நான் சாப்பிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே நான் வந்து நொங்கை வந்து அந்த தோலை உறிஞ்சிட்டு தான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து தோலோட தான் சாப்பிடணுமா, அதுதான் நல்லதான் எனக்கு. இது இப்போ தான் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஐந்தருவிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஐந்தருவிக்கு போகிற வழியிலேயே ஒரு இடத்துல எல்லாரும் போட்டிங் போய்கிட்டு இருந்தாங்க. பார்த்தனையுமே எங்களுக்கு ஆசை வந்துச்சு, சரி நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை நிப்பாட்டி இறங்கியாச்சு. உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு போட்டில் ஏற ரெடி ஆயாச்சு. படிக்கட்டுக்கிட்ட போனனுமே ஃபுல்லாக நிறைய குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி தம்பி சீக்கிரம் போட்டில் ஏறுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பெடல் போட்டு தான், நௌஃபா தான் பெடல் போட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனால் பெடல் போகிறவுக்குள்ள அந்த பிள்ளை பண்ணுற காமெடியை நீங்களே பாருங்கள். சரி கேப்டன் ஜாக்ஸ் போகிற மாதிரி நம்மளும் கொஞ்ச நேரம் போட்டை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சீட்டில் உட்காந்து அதை பிடிச்சி திருப்புனா அந்த ஸ்டேரிங் நம்ம ஒரு பக்கம் திருப்புக்குனா அது ஒரு பக்கம் போகுது. எப்படி திருப்பினாலும் நமக்கு என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கு. நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. எப்படி திருப்பினாலும் கரப்பக்கமே போனால் என்னையா பண்ணுறது, எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி திரும்ப தண்ணிக்குள்ளேயே கொண்டு வந்தாச்சு. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், நம்ம போட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, அங்க பாருங்க. பேசாம இன்னொரு போட்ட போட்டுருமா தண்ணி பூரா வெளியே போயிரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் உதவிக்கு ஆள் கூப்பிட்டு வரேன். கொஞ்சம் நல்லா சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்தாச்சு. அது என்னவோ தெரியல, திரும்ப போகும்போது மட்டும் கரெக்டாக போகுது இந்த போட்டு. போட்டிங் முடிச்சுட்டு நேராக ஐந்தருவிக்கு வந்தாச்சு. அடே எங்கள் அப்பா எவ்வளவு கூட்டம், பழைய குற்றாலத்தில் இருந்த மாதிரி நிலமை தான் இங்கேயும். கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் தண்ணி கம்மியாக வருது. அதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ரெண்டு செக்ஷன் தான் தண்ணி வருது, லேடிஸ் பக்கம் தான் மூணு செக்ஷனில் தண்ணி வருது. ஆனால் ஜென்ஸ் கூட்டத்தை விட லேடிஸ் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை எப்படி குளிச்சுட்டு நம்ம வெளியில் போகிறதுன்னு தெரியல. ஜாலியாக இருக்கா இங்கே, கொஞ்சம் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தான் வந்துச்சு. ஆனால் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரியான க்ரௌடு, ஆனாலும் மனசை தளர விடாமல் உள்ளே போய் நின்று நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கிறத தவிர கம்மியாகலை, அதனால் குளிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி வந்துடும். இங்கே யோசிக்கிறது கரெக்டு தான், குளிச்சனே எங்கே போவோம், சாப்பிட தான். வெளியில் போனனையுமே இந்த அண்ணன் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வச்சுருந்தாரு. முன்பசிக்கு இப்போதைக்கு இதை வாங்கி பிச்சு போட்டாச்சு. அடுத்து மதிய சாப்பாடு சாப்பிடணும்ல, அதுக்கு ஏதாவது நல்ல இடமா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்பாட்டு கிடச்சிச்சு. சரி இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பொட்டனத்தையும் பிரித்தாச்சு. சேம் காலைல சாப்பிட்ட மாதிரியே லெமன் ரைஸு, புளிக்கூட்டு, அப்புறம் மீன், அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுக்கா, அப்புறமா வந்து இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த வடை எல்லாத்தையும் வச்சு ஒரு புடி பிடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குரங்கு மட்டும் அந்த இடத்துல நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சவுண்டு கொடுக்கவும் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 15-20 குரங்கு எங்களை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. இந்த ஏரியா இங்கே கோட்டையாக இருக்குமோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா நாங்கள் வச்சிருந்த சாப்பாட்டில் கொஞ்சத்தை கொடுக்கவும் அவங்களே ஆள் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்டு போயிட்டாங்க. திரும்ப ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் குளிக்க கிளம்பிட்டோம். மெயின் ஃபால்ஸுக்கு போகலான்னு கிளம்பினோம். டூர் ஃபுல்லாகவே எங்கள் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட குளிக்க திரும்ப ரூமுக்கு வர திரும்ப சாப்பிட குளிக்க இதே மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திரும்ப மெயின் ஃபால்ஸுக்கு வந்த எங்களுக்கு ஒரே ஏமாற்றம் ஆயிடுச்சு. மெயின் ஃபால்ஸ் நேற்று ராத்திரி குளிச்சது நல்லா இருந்துச்சு, திரும்ப இப்போ வந்தோம் ஆனால் உள்ள உடல நிறைய தண்ணி வருது, யாரையுமே உள்ள விடாமல் கையில கட்டிட்டாங்க. சோ சேட். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நாமே அங்க மேலே போய் நின்னு குளிக்க கூடாது. ஓ ஏ
பாப்போம் உன்னை மன்னன்ல வர்ற மாதிரி எது 1 2 3 சொல்லி அப்படியே குளிச்சு குளிப்போம். ஆனா ராத்திரி நம்ம பாக்கும்போது மெயின் ஃபால்ஸ்ல இவ்வளவு தண்ணி வரல பாருங்க, இப்ப எவ்வளவு தண்ணி வருது, அதனால தான் உள்ள விட மாட்டாங்க போல. ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் குளிக்க விட்டாலும் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவனுக்குள்ள இருந்தவங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கொய்யா பழத்தை வாங்கி கச்ச முச்சக்கன்னு தின்னுட்டு இருந்தோம். இங்க வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் அவ்வளவு தண்ணி அழகு வந்து என்னை பிடிச்சி இழுத்து பேலன்ஸ் பண்ணுறாராம்மா, எனக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கீழே கடையெல்லாம் இருக்கு, அங்கே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். ஆஹா, கீழே அல்வா கடை இருக்குன்னு சொன்னவங்க பொம்மை கடையெல்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அழகு அந்த கடையை அப்புறம் பார்த்துட்டு எத்தா எனக்கு அது வேணும் இது வேணும் ஆரம்பிச்சேன். தம்பி தம்பி வா போகலாம்ப்பா, ஏற்கனவே வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமூடியை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இடது பக்கம் கண்ணமூடி கூட்டி வந்தால் திரும்பி பார்த்தா அங்கிட்டும் கடைகளாக இருக்குது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. உள்ள வந்து நம்ம நேராக வந்தது இந்த வெங்கடேஸ்வர அல்வா கடைக்கு தான். நிறைய அல்வா வச்சுருந்தாங்க, அதில் வந்து கோதுமை அல்வா சுட சுட போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் பால் அல்வாவையும் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அல்வா நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, அதுவும் சூடோடு சாப்பிடும் போது வேறு லெவலாக இருந்துச்சு. ஸ்வீட் சாப்பிட்டோன்னே காரமாக மொறுமொறுன்னு ஏதாவது சாப்பிட்ணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சன் சிப்ஸுக்கு வந்தோம். இங்கே வந்து நேந்திரம் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்புறம் பால்கோவான்னு நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேந்திரம் சிப்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தாங்க, அப்படியே சுட சுட பறக்க வர்றாரு பாருங்க அண்ணே, சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம கண்ணை மூடி கூப்பிட்டு போனாலும் அழகு வந்து தாத்தா ஒரு பொம்மையாவது வாங்கி கொடுத்தா அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். சரி இப்படி கேட்டால் வேறு என்ன பண்ணுறது, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பொம்மை மெயின் அறிவியல் குளிக்க விட மாட்டாங்க. அடுத்து எங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் வந்து டைகர் ஃபால்ஸ், அதாவது புலி அருவி. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா அது பைப்பில் வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். ஆனால் உள்ளே போய் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி நிற்க கூட முடியல, அப்படி ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு, செம்ம ஃபீலாக இருந்துச்சு. சோ செம்மையா என்ஜாய் பண்ணியாச்சு பேபி, ஹாப்பி அனிவர்சரி. அடுத்து நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்க இந்த பார்டர் புரோட்டா கடைக்கு தான். அடையங்கப்போ ஒரே டேஸில் எவ்வளோ புரோட்டா போட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு பேசுறதுக்கு அதை சுற்றி கொடுக்கறதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நிற்கிறாங்க. புரோட்டா போடுறதுக்கு மட்டுமே இத்தனை பேரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹோட்டலில் போனால் சரியான க்ரௌடு, உள்ளே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சர்வர் வந்து இங்கேக்குள்ளே எப்படி நின்றுலாம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமே கிடைக்காது, சாப்பிட்றவங்க பின்னாடி போய் நில்லுங்க, அவங்க எந்திரிக்கவும் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏடா அது கல்யாண மண்டபங்க தான் இந்த நிலமன்னு பார்த்தா இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. சட்னி சிக்கன் ஆஃப் ஆயில் சாம்பார் சிக்கன் அவ்வளோதான். சப்ளை பண்ணுறவங்க இருந்து அவசரத்தில் பரோட்டாவே பறந்து தான் வந்துச்சு இலைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்து அவசர அவசரமாக மசாலா பரட்டி அது ஊறக்கூட இல்லை, அதுக்கப்புறமா அப்படியே அவசரமாக பொறிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பரோட்டா சால்னா சூப்பராக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் நல்லா இல்லை. இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து நான் வெளியில் பரோட்டா சுடுறதை மட்டும்தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மசாலா பரட்டுற இடம் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தோடனே அழகு அந்த வாங்கிட்டு வந்த பஸ்ஸை வச்சு கார் பார்க்கிங் ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தான். மறுபடியும் குளிக்க போகிறோம். நேற்று நைட்டு மெயின் ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வரலாம் குளிக்க விடல, மறுநாள் காலையில் திரும்ப வந்து குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். மெயின் ஃபால்ஸ் வந்த அன்னைக்கு நைட்டு கூட தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக வரல, அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஃபோர்ஸாக வந்தனால உள்ளே யாருமே போய் நிற்காமல் முன்னாடி மட்டும் நின்று குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் வசதியாயிருச்சு, நான் நேராக உள்ளே லாஸ்ட்டில் போய் நின்றுட்டேன். தண்ணி வந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா மட்ட 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 மட்டன்னு தலையில் ஏதோ கல் விழுற மாதிரி அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்துச்சு. செம்ம குளியலே வந்ததுலேயே இன்றைக்கி தான் நல்லா சூப்பராக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்படியே அழகு கூட சேர்ந்து எல்லோரும் ஆளுக்கு
ஒரு பஞ்சு மிட்டாயை வாங்கி தின்னுக்கிட்டே ரூமு கிளம்பியாச்சு. எப்பவுமே எங்கேயாவது டூர் போய் ரூம் போட்டிருந்தோன்னா அங்கே ரூமுக்கு போக இன்ட்ரெஸ்டே இருக்காது, வெளியவே சுற்றிட்டே இருக்கலாம், ரூமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே வந்துட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து ரூம் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க, ஒரு வீட்டில் இருக்க மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு. ஸ்மார்ட் டிவி, வைஃபை, ஏசின்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தது தான் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா புதுசாக ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா வந்துட்டு சரியாக க்ளீனாக இல்லை அப்படிங்கிறதுலே தூக்கம் வராது, பறந்து படுத்துட்ருப்பான், என்னடா அனீசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு போய் படுத்தனையும் தூங்கிட்டோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் புதுசாக குற்றாலத்துக்கு வரீங்க, முதல்ல வரீங்க அப்படின்றப்ப எங்கெங்கே போகணும், எங்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் சாப்பாடு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கூட கைட் பண்ணுறாங்க. சொல்ல போனால் நாங்கள் தங்கினதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்ஸ்னு சொல்லலாம். மேலே ரூமில் வந்து பால்கனிலாம் வச்சுருந்தாங்க, ஆனால் என்னால் போய் எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு அந்த ரூமில் இருக்கவங்க வெயிலில் குளிக்க பிறகு பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது அவங்க இல்லை, அவங்க இருக்கும்போது நாங்கள் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பார்க்கிங்க்கும் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால் எந்த வித குறையும் இல்லாமல் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலியாக நல்லா ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். கேஸ் ஒரு ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சிற்றருவிக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ரூமை சஜஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் ஆசியா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களோட சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் எப்பயும் சாப்பிட்றோம் டிஃபன் கலர் சாப்பிட்டு கிளம்பணும். மாதிரி குற்றாலம் வரைக்கும் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்காமல் எப்படி வீட்டுக்கு போகிறது, அதனால் வர்ற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிப்பாட்டி இந்த கடையில் பால்கோவாவும் பால் அல்வாவும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் இன்ட்டிங்கு நாட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பாய் பாய்.